ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பு சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பன்னீர் வச்சு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பன்னீர் பிரியாணி செய்ய தேவைப்படுற பொருட்கள்: தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். தென் புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் கார்ன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் ஒரு கப். ஸோ நட்சத்திர சோம்பு, கடல் பாசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், பட்டை சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, கரம் மசாலா, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். தென் வெங்காயத்தை வந்து ரெண்டு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பன்னீர் எடுத்திருக்கேன், அதை வந்து இனிமே தான் நம்ம வந்து அதை வறுக்க போகிறோம். கொஞ்சம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு. ஸோ அரிசி வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க, குக்கர் எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம், குக்கர் வச்சதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன். நெய் வந்து டேஸ்ட்டுக்காக தான். ஸோ நெய்யோடு சேர்த்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பன்னீரை வந்து நான் வந்து வறுத்துக்க போகிறேன். கொஞ்சம் சிகப்பு நிறமாக வர வரைக்கும் வறுக்க போகிறேன். ஸோ அதை கிளறி விடக்கூடாது, கிளறி விடாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் 1 மினிட் வறுத்தா கூட போதும், தீஞ்சிடக்கூடாது. ஸோ இதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நட்சத்திர சோம்பு, கடல் பாசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை, பட்டை லவங்கம், முந்திரி பருப்பு, லைட்டாக அப்படியே கலரி விட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு பச்சை மிளகாய். ஸோ இதை கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன் லைட்டாக. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். ஒரு சில டைம் வதக்கும் போது, வணங்கும் போது வெங்காயத்தில் உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா ஈஸியாக வணங்கிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன், கார்ன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு, அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வணக்கம் போதே நல்லா மணமாக இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே ரொம்ப நல்ல வாசனை நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவைப்படுற அளவுக்கு புதினா தலை. ஸோ புதினா தலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறேன், அதை வந்து ஈஸியாக அது வணங்கிடும். ஸோ இப்போ நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணும். ஸோ இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவோட
ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த காயெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்போட சேர்த்து. ஸோ இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து நார்மல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நான் இது வந்து நார்மல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லாக்டவுன் டைமில் எதுவும் கிடைக்கல, பாஸ்மதி ரைஸ் கிடைக்கல, நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். விசில் போட்டாச்சு. ஸோ இப்போ 2 விசில் வந்ததும் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கம கமனு நல்லா வாசனையாக இருந்தது. வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருந்தது. பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீரை வந்து இப்போ நான் இதோட சேர்த்து கலந்து விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி. ஸ்வீட் கார்ன் சூப்போடு நாங்கள் எங்களோட டின்னரை என்ஜாய் பண்ணோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலஞ்ச் வந்து நான் யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா, அமிர்தம் பூன் சிஸ்டர் வந்து எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் டெடிக்கேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அமிர்தம் பூ சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.